உப்புக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க உப்பு தப்பு உப்பு தப்புன்னு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டி. உப்பு நல்லதுங்க, அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல. சில பேர் அப்படிதான், உப்பு சேர்த்துக்கவே மாட்டாங்க, நல்லாயிருக்க மாட்டிங்க, உடம்புக்கு உப்பு வேணுங்க. அதை பற்றி பார்க்கலாம். உப்புங்கிற சுவைக்கும் நீர் என்ற பஞ்சபூதத்துக்கும் சிறுநீரகம் என்ற முக்கியமான ஒரு உறுப்புக்கும் யூரினரி பிளேடர் என்ற மூத்திரப்பை என்கின்ற ஒரு துணை உறுப்புக்கும் காது என்ற வெளி உறுப்புக்கும் பயம் என்ற உணர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் காது எந்த மாதிரி வடிவம் இருக்கோ கிட்னி அதே மாதிரி தாங்க செக் பண்ணிக்கோங்க. காதுடைய அவுட்டர் லைன் போடுங்க, கிட்னியோட அவுட்டர் லைன் போடுங்க, ஒரே மாதிரி இருக்குங்க. கிட்னி காதுக்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. உப்பு என்ற சுவை நாக்கில் இங்கே வருங்க, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மட்டுக்கள். உப்பு நாக்கில் பட்ட உடனே அதை ரசித்த உடனே நாக்கு உள்ள சுவை மொட்டுக்கள் உப்பை, உப்பு என்ற சுவையை நீர் என்ற கரண்ட்டாக மாற்றி பஞ்சபூதமாக மாற்றி உடம்பு முழுவதும் அனைத்து செல்களுக்கும் அனுப்புகிறது. நீர் சம்பந்தப்பட்ட உறுப்பு என்ன தெரியுமா, சிறுநீரகம் கிட்னி, யூரினரி பிளேடர் மூத்திரப்பை, காது, இதுக்கான உணர்ச்சி பயம். இப்போது தண்ணி குடிக்கிற உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்களா இல்லையா, நான் மாற்றி சொல்கிறேன், தண்ணி குடித்தா உப்பு சாப்பிடுவோம். அதாவதுங்க உப்பு சாப்பிட்டா என்னாங்க தெரியுமா, அது நாக்கில் பட்டவுடனே நீர் கரண்ட்டாக மாற்றி உடம்பெல்லாம் கொடுத்துரும். அப்போ நீர் கட்டு மூலம் வேலை செய்கிற உறுப்பு என்ன, சிறுநீரகம். சிறுநீரத்துக்கு எனர்ஜி கிடச்ச உடனே தெம்பு கிடச்ச உடனே இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுமாம்மா, அப்பாடா தெம்பு கிடச்சிருச்சுன்னு உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி அந்த குப்பையெல்லாம் எடுத்து மூத்திரப்பைக்கு அனுப்பிச்சு வைக்கும். அப்போ என்னாகும், உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி நல்ல தண்ணியை பிளட்டில் அனுப்புக்கும், கெட்ட தண்ணியை மூத்திரப்பைக்கு அனுப்புமா, அப்போ உடம்புல தண்ணி கம்மியாயிருமா. அப்போ உப்பு சாப்பிட்டா தண்ணி தான் கெடுக்கும். நான் வேறு மாதிரி சொல்லிட்டா, தண்ணி நிறையா குடித்தா உப்பு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 25 பாட்டில் குடிங்க, 25 லிட்டர், சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் சாப்பாட்டில் உப்பே இல்லாத மாதிரி தோணும். எல்லோரும் உப்பு கரெக்டாக இருக்கும்பாங்க, உங்களுக்கு மட்டும் நாக்கு உப்பு பத்தாது. ஏன் தெரியுமா, நிறைய தண்ணி குடித்தா அவ்வளவு தண்ணியை ஜீரணம் பண்ணுறதுக்கு உப்பு வேணும். உப்பு சாப்பிட்டா அந்த உப்பை ஜீரணம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுங்க. எனவே உப்பு உடம்புக்கு நல்லது, தேவையானது, ஆனால் மிகினும் குறையினும் நோய் செய்யும். எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, எதுவுமே கெட்டதும் கிடையாது, எதுவுமே நல்லதும் கிடையாது, அளவாக இருந்தால் சரியானது. இந்த அளவை சொல்லிக் கொடுக்க தெரியாத பலரும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உப்பு நல்லது, ஆனால் அளவு இருக்கு. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ கரெக்டாக சாப்பிட்டு பாருங்களே, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், குறைஞ்சாலும் நல்லதில்லை, அதிகமாலும் நல்லதில்லை. அதே மாதிரி பயம் வந்தால் போதுங்க, பயங்கர உணர்ச்சி உடம்பில் உள்ள நீர் சத்தை சாப்பிட்ரும். அப்போ என்ன ஆகுது, இப்போது பயத்தில் ஒன்றுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா, சில பேர் இங்கே பாருப்பா நான் டெரர் மாதிரி என்னை பார்த்தா போது பயத்தில் ஒன்றுக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. ஏன், மனதில் பயம் வரும் பொழுது உடம்பில் உள்ள நீர் சத்து குறையும் பொழுது மூத்திரப்பை இருக்கு இல்லையா, யூரினரி பிளேடர், அது மூத்திரத்தை கூட பிடித்து வைக்க முடியாமல் வெளியே விட்டுருது. அதாங்க சில பேர், சில குழந்தைகளுக்கு பெட்டில் யூரின் போவாங்க, நைட்டு தூங்கும் பொழுது படுக்கையிலேயே யூரின் போயிடுவாங்க, சிறுநீர் கழிச்சிருவாங்க. இதுக்கு பல பேர் சொல்லுவாங்க வைத்தியம் இல்லைன்னு. ஏன் வருது தெரியுமா, ஆள் மனதில் பயம் இருக்கும் பொழுது தான் இரவு யூரின் போகும். யாருக்கு பயம் இருக்கோ யூரின் நிற்காதுங்க. இது நீங்கள் மருந்து மாத்திரை சரி பண்ண முடியாது, மனதை தைரியத்தை அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே எங்காவது போய் ஒரு கருப்பான ஒரு இடத்துல இருட்ட நேரத்தில் ஏதாவது மரத்தை பார்த்து ஏதாவது பேயகையை பார்த்து பயந்துருக்கும் இல்லையா, பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு குழந்தை மிரட்டி இருக்கும், அதை பயந்துட்டுருக்கும், ஒரு தப்பு பண்ணியிருக்கும், தெரிஞ்சிருப்போங்கிற பயம் இருக்கும். அவ்வளோதாங்க, ஆள் மனதில் உள்ள பயமே யூரின் இந்த மாதிரி போகிறதுக்கு காரணங்க. இல்லையா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, காலங்காத்தால் அம்மாவை அப்பாவை போய் குழந்தை எழுப்புறதுக்காக மூஞ்சி பக்கத்தில் வச்சு எழுதிருப்பீங்க, அந்த குழந்தை உங்கள் பூச்சி பார்த்து பயப்பட்டுருக்கும். அப்படி பண்ணக்கூடாது, பாவம், சின்ன குழந்தை தானே.
ஆள் மனதில் பயம் இருந்தால்தான் சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும். யாருக்கு கிட்னி ஃபெயிலியரோ ஆள் மனதில் பயம் இருக்குது, யூரின் விட்டு போயிட்டே இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பயங்கிற உணர்ச்சி தான் நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை வேலை செய்யாமல் வைக்கிற ஒரு அரக்கன். எனவே பயத்தை சரி பண்ணி நீங்கள் வந்து தைரியத்தை அதிகம் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும். இதுலேருந்து என்ன புரியுது? உப்புக்கும் நீர் சத்துக்கும் மூத்திரப்பையுக்கும் சிறுநீரத்துக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் மொத்தமாக சரி பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ கரெக்டாக சாப்பிட்டு தாங்க சரியாக போகும். இங்கே பாருங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. இப்போ சொல்லுவாங்க, பிபி உப்பு சாப்பிடாதீங்க, பிபி வந்துடும்னு. அவ்வளோ உப்பு சாப்பிட்டா பிபி குறையும், சரியாகும். உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ, யார் கரெக்டாக சாப்பிட்றீங்களோ, எப்பேற்பட்ட பிபி இருந்தாலும் குணமாகுங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த பிபி வந்துடும் பயப்பட்டு உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா, அது என்னாகும் தெரியுமா? யாரெல்லாம் உப்பே சேர்த்திக்காமல் சாப்பிட்றீங்களோ, உங்கள் கிட்னிக்கு வேலை செய்கிறதுக்கு தெம்பே இல்லை, உடம்புக்கு உப்பே கொடுக்கல இல்லை, என்னாகும்? ஒரு நாள் மயக்கம் போட்டுருவீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போவீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா மாட்டுவாங்க, அதுக்கு பேர் என்ன கேட்டு பாருங்கள், சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, உப்பு தாங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், குளுக்கோஸ் மாட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி உப்பு மாட்டுவாங்க. அப்போது உப்பு நமக்கு வேண்டான்னு சொல்கிற அவங்க ஏன் உப்பு மாட்டுறாங்கன்னு கேட்டு பாருங்களேன். உப்பு நல்லதுங்க, நல்லா கேட்டுக்குங்க. அதாவது இப்போது நான் வந்து குழம்பு சாப்பிட்றேன், ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், மொத்த சாம்பார் டப்பாக்குள்ளே கொண்டு போய் உப்பு போடக்கூடாது, ஏன் தட்டில் மட்டும்தான் போட்டுக்கணும். புரிஞ்சுக்குங்க, எனது உப்பின் தேவை வேறு, உங்களது தேவை வேறு. நான் நிறைய பேசுகிறேன் இல்லையா, அதிகம் பேசும்போது தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன் இல்லையா, அதனால் என்னுடைய உப்பு தேவை எப்பவுமே அதிகமாக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் தான் சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு எனக்கு இந்த பேசுகிற வேலையே இல்லைன்னா எனக்கு உப்பு கம்மியாக இருந்தால் போதுங்க. புரிஞ்சுங்களா? நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ, யார் சரியாக சாப்பிடுகிறீர்களோ, கால் வீக்கம் உடனே சரியாக போகும், மூட்டு வலி சரியாக போகும், உள்ளங்கால் எரியுது குத்துது குறையுது எல்லாமே சரியாக போகும். இது அனைத்துக்கும் காரணம் கிட்னி ஃபெயிலியரு, யூரின் விட்டு விட்டு போகிறது, கால் குடையிறது குத்துறது, முழங்கால் வீங்கிறது, கெண்டைக்கால் வீங்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் உப்பு குறைவாக சாப்பிட்றது இல்லை அதிகமாக சாப்பிட்றது தான். இங்கே பாருங்கள், நான் உப்பு அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லலை, குறைவாக சாப்பிடுங்கன்னு சொல்லலை. உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சரியாக சாப்பிடுங்கள், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். யார் சொல்லியும் கேட்காதீங்க, உங்கள் நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. எனவே இனிமேல் சாப்பிடும்போது உப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர் எது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உங்கள் நாக்குக்கிட்ட கேளுங்க, உப்பு போதுமா வேண்டாமான்னு. இன்னும் கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்குன்னா தயவு செய்து உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ இன்று முதல் சரியாக சாப்பிடுங்கள். உடல் கண்டிப்பாக நீர் சத்து, நீர் ஆகா நீர் பிராணம் அதிகம் பண்ணி கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உப்பு நல்லது, உப்பு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். வாழ்வோம் ஆரோக்கியமாக.